ஹலோ கைஸ் நாங்கள் 2 minutes பண்ணி கண்ணில் பார்த்தீங்கன்னா சில அமேசிங்கான வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வீடியோ சூப்பராக வேறு லெவலில் வெளித்தனம் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ரெடி பண்ணிருக்கான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், செமையாக நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி மச்சான் அந்த சேனல் பாருங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேமிலி இன்னும் பெருசாகவும் வேறு என்ன கண்டென்ட் வரும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். எல்லா கம்பெனி கண்டிப்பாக பார்ப்பேன். புதுசாக வந்து ஃபுட் ரிவ்யூ சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், எல்லோரும் போய் பாருங்கள், செக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்பெட்டில் ஃபுல்லாக மண் வந்தால் அது எப்படி வந்து நீங்கள் பெருக்குவீங்க, ரொம்ப கஷ்டம்தான். பட் இவர் வந்து ஈஸியான ஒரு மெத்தட் பண்ணுறாரு. அது அதை அப்படியே சாய்ச்சோன்னு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க எல்லா மண்ணும் சைடில் வந்துடுது, ஒரு மாதிரி சென்டரில். அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து ஒரு இடி இடிச்சுக்கிட்டே போகிறாரு, மொத்த மண்ணும் பக்கெட்டுக்குள்ளே வந்து உழுது. சூப்பராக இருக்குது நிஜமாகவே. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ரீக்ரியேட் பண்ணுறாரு அவங்க அப்பாவோட பழைய ஃபோட்டோஸை. ஸோ பாருங்கள், ஃபோட்டோ ஷூட் பண்ணி பழைய ஃபோட்டோ அப்படியே திரும்பி கொண்டு வர்றாரு. நிஜமாகவே சூப்பராக இருக்குது. எப்படி பண்ணுறதில்ல, நிஜமாகவே இந்த மாதிரி விஷயம்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா வயசான ஒரு கெட்டப் வந்து ஈஸியாக கொண்டு வந்துடலாம், பட் பழைய ஒரு ஃபோட்டோவை திரும்பி இந்த மாதிரி கொண்டு வரது அவ்வளோ ஈஸி கிடையாது. தலைவன் செமையாக எடுத்துகிட்ருக்காரு. சர்ஃப் போர்டில் பண்ண ஒரு பிக்சர் கூட வந்திருக்கு. மொத்தத்தில் நீங்கள் யாராக இந்த மாதிரி ஒரு பிக்சர் ரீக்ரியேட் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிஜமாகவே ஃபோட்டோ எனக்கு பிடிக்கும், பட் இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அக்யூரேட் ட்ராயிங் யாருமே பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்து ட்ராய் பண்ணுறாங்கன்னு. ஸோ ஒரு பெயிண்டிங் கொடுக்குறாங்க பாருங்க, அது இப்போ புரியாது, பின்னாடி தான் நம்மளுக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் பின்னாடி தான் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு. ஏன்னா அப்படியே அவங்கள மாதிரியே இருக்குது, ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட இல்லை. எப்படிங்க அதை பண்ணீங்கன்னு கேட்டால், தட்ஸ் அன் ஆர்டிஸ்ட். பாருங்க, யோ வாவ் எப்படி இருக்கு பாருங்க. இதை பார்த்தோம் நான் ஃபஸ்ட்டு ஏமாண்டேன், நேயா பென்சில்லாம் வரைஞ்சி நார்மலாக லைட்டாக ஒரு பெயிண்டிங் கொடுத்து ஸ்கெட்ச் பென்சிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சா அப்படியே ஃபோட்டோ மாதிரியே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு தரமான சம்பவம் தான் இந்த சம்பவம். என்ன நீங்களே சொல்லுங்கள், ஃப்ரெண்டு மேலே கையை வச்ச கோபம் வரல, வரும் கண்டிப்பாக வரும். அது பூனையாக இருந்தானா நாயாக இருந்தானா பாருங்கள். ஒரு பூனை நாயை எதிர்த்து சண்டை போட்டுட்ருக்கு, ஏன் ஃப்ரெண்டு மேலே கை வைக்கிறான்னு சொல்லிட்டு நாலு நாய் ஒரு பூனை அடிச்சு தள்ளிட்டு ஓடி போயிடுச்சு. தரமாக ஓடிட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணும், ஸோ அனிமல்ஸ்குள்ளேயும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்னு நான் இதை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் காய்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, தலைவன் என்ன பண்ணான்னு தெரியல, மொத்தமாக அதிலேருந்து எங்கேயோ தூக்கி அந்த காரு அந்த ரோட்டை தாண்டி கொட்டியிருக்காரு. ஸோ அங்கே இருந்தவங்க பாருங்கள் அழகாக கேட்ச் பண்ணிட்டு கொண்டு போய் போடுறாங்க. இப்படிலாம் குக் பண்ண கற்றுக்கிட்டால் நம்ம என்னையா பண்ணுறது, எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சீட் பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க. சும்மா சொன்னால் இவங்க சீட்டிங்லாம் பண்ணல, செம்மையாக வந்து அவங்களோட டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி சூப்பராக ஜெயிச்சு போயிட்டுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் கீழே விட்டாலும் எப்படியாவது இன்னொருத்தவங்க கையில் போயிடுது, அவ்வளோ சூப்பராக வந்து பிடிச்சிட்டு ஓடிட்டுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது இதை பார்க்கும்போது. இந்த கேம் பேர் தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் கேள்வி பண்ணுங்கள். எனக்கு இந்த கேமோட பேர் கண்டிப்பாக தெரியாது, நான்லாம் ஃபுட்பால் சொல்கிற ஆள், ஏன்னா எனக்கு அந்தளவுக்குலாம் இந்த கேம்ஸை பற்றி தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக லீவ் பண்ணுங்கள், இந்த ஒரு ஆளுக்காகவே பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக வந்து தூக்கிட்டு ஓடுறாரு, கடைசியில் போட்டால் பாருங்கள் வேறு லெவல். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. கார் சர்க்கிட்டு போகணும் அவங்களுக்கு தெரியாது, பட் உள்ளே எந்த அளவுக்கு சேஃப்டி கொடுக்குறாங்க பாருங்கள். கார்க்குள்ளே இருக்கவங்க அசால்ட்டாக எங்கேயோ போயிட்டுருக்க மாதிரி உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் பெருசாகவே ஆகலை. செம்மையாக வந்து கார் அவ்வளோ ப்ரொடெக்டிவாக செம்மையாக வச்சுருக்காங்க, கொஞ்சம் கூட அவங்களுக்கு உள்ளே ஒரு ஷேக் இருக்காது போல், அவ்வளோ அக்யூரேட்டாக கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி கார்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். உங்கள் யாருக்காக ரேஸ் ஓட்ட பிடிக்குமா, பட் ரேஸ் ஓட்டும்போது சேஃப்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம், அது இல்லைனா என்ன வேணால் ஆகலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஜம்ப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், கேமில் பண்ணுறதே கஷ்டம், பட் இவர் பாருங்கள் எவ்வளோ அசால்ட்டாக ஜம்ப் பண்ணிருக்காரு கீழேருந்து மேலே, அதுவும் கேம் மாதிரி. இது ஒரு பொண்ணா பையனா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பையன் மாதிரி தான் இருக்குது, பொண்ணாக தான் வந்து சூப்பர். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது, இந்த ட்ரெஸ் மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க முடியாது, ஒரு செகண்டில் அந்த ட்ரெஸ் மொத்தமாகவே மாறிடும். ஸோ ஒயிட்லேருந்து பிளாக்காக மாறும், பிளாக்லேருந்து ஒயிட்டாக மாறும். மொத்தத்தில் அந்த பொண்ணுக்கு செம்மையான ஒரு டிசைன் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி சேஞ்சஸ் வருதுன்னு நினைக்கிறேன். உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ட்ரெஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இன் ஃபியூச்சரில், இது ஜஸ்ட் செக்கிங்கில் இருக்குது இப்போ. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது, ஒரு ஆர்டிஸ்டிக் விஷயத்தை வந்து நம்ம எதில் வேணால் வச்சு பண்ணலாம். பாருங்கள் ஒரு ப்ரெஷ் மாதிரி இருக்குது, ஸோ அதில் வந்து அப்படியே ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபார்மர்ஸ் வந்து அதெல்லாம் கட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி அப்படியே ஒரு இது ரெடி பண்ணிருக்காங்க. அது நிஜமாகவே பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது கிட்ட வச்சு பார்க்கும்போது அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு விஷயத்தாகவே கண்டிப்பாக இவங்கள வந்து பாராட்டலாம். ஹார்வெஸ்டிங் டைம் கண்டிப்பாக நிஜமே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு பெயிண்டிங்கை பற்றி நம்ம ஏற்கனவே பேசணும். இது வந்து குரூப் ஒர்க். ஸோ இதை யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது நீங்களே பாருங்கள்.
இந்த மாதிரி நிஜமாக ஒரிஜினலாக பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நான் நிஜமாக வந்து இதெல்லாம் பண்ண முடியாதுப்பா, இல்லை என்ன சாதாரண விஷயமா அப்படின்னு நினச்சேன். பட் பெயிண்டிங்கில் இந்தளவுக்கு மாஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு வீடியோஸ் மூலயமா தான் எனக்கு தெரியுது. எவ்வளோ அழகான ஒரு பெயிண்டிங்கை பண்ணிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்தளவுக்கு ஸ்கெட்சில் பண்ணுறதே கஷ்டம், அவ்வளோ பெரிய செவரில் பண்ணது சாதாரண விஷயமே இல்லை. இந்த குரூப் மொத்தத்துக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். உங்களில் எத்தனை பேருக்கு பெயிண்டிங் ட்ராயிங்ஸ் பிடிக்கும், இல்லை நான் நல்லா பண்ணுவோம் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, தலைவனுக்கு ஒரு பேலன்ஸ்னால் என்னென்னே தெரியாது போல். ஸோ எவ்வளோ ஈஸியாக வந்து பேலன்சிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு பாருங்க. இதெல்லாம் எனக்கு சால்ட் மேட்டரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டுருக்காரு. அவ்வளோ ஈஸி இல்லை நண்பா, ஜம்ப் பண்ணி அந்த இடத்துலேருந்து வந்தால் அப்படியே சரிக்கிறோம், திரும்பியும் அந்த இடத்துல ஏறி வர்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. பாருங்கள், ஜம்ப் பண்ணி ஜாலியாக போயிட்டுருக்காரு. கடைசி கட்டத்தில் தான் அவர் வந்து கீழே விழுறாரு, விழுந்ததும் வேறு லெவல் பண்ணிட்டு போயிடறாரு. ஒர்த்து நிஜமாகவே. இந்த நபர் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து செம்மையாக வீடை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காரு பாருங்கள், அப்படியே மூவபிளாக இருக்குது. ஸோ நிறைய இடத்த வந்து காப்பாற்றி வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பெட்டு பாருங்கள் மேலேருந்து வருது, நிஜமாகவே எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் யாரும் இந்த மாதிரி பெட்டு, ஸோ வீட்டில் பொருட்கள் இந்த மாதிரி யாராவது வச்சுருக்கீங்களா சொல்லுங்கள். பட் ஃப்யூச்சரில் மேபி நானும் இந்த மாதிரி வைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வச்சா நல்லா தானே இருக்கும். நிஜமாகவே இந்த வீடு தரமான செய்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு கேம் தான். இந்த கேம் வந்து நிஜமாகவே எதிரில் இருக்கவங்களும் ஏமாற்றிட்டாங்க பாருங்கள். எல்லா ஆப்போனண்ட்டும் ஒன்று சேர்ந்துட்டு அவங்க நாலஞ்சு பேரை பிடிக்க போகிறாங்க. பால் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியல, ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. கடைசியில் வந்து கையை கட்டிக்கிட்டே ஓடிடுறாங்க. நாலு பேர்லேருந்து ஒருத்தர் டப்புன்னு குரூப்பை பிச்சுட்டு ஓடிட்டு இருக்காரு. ஆட்டோ பாவிகளா, இந்த கேம் பேர் ரப்பி தானே, எந்த அளவுக்கு சூப்பராக விளையாடுறாங்க பாருங்கள். நிஜமாகவே எனக்கு பிடிச்சிருக்கு. பட் நம்ம ஊரில் இந்த கேம்ஸ்லாம் அவ்வளோ வந்து ஃபேமஸும் இல்லை, பால்ஸும் பார்க்க முடியாது. எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட்டில் ஒன்று ரெண்டு இருக்கும். ஸோ உங்களே தம்பி ரப்பி பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட்டை சொல்லுங்கள். எவ்வளோ ஸ்மார்ட்டாக விளையாட பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த மாதிரி தலைவனால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக ஒன்று ஒன்றா அப்படியே வந்து அச்சு தள்ளிட்டு கடைசியில் ஒரு லுக் கொடுக்குறாரு பாருங்கள். அந்த மாதிரி இருக்குது, எஸ்ஜே சூர்யாவே நேரில் பார்த்த மாதிரி என்ன மாதிரி குண்டை ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. கொய்யால வேற லெவல் தலைவா. நெக்ஸ்ட்டு வந்து இவரோட மேலே ஒருத்தர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இவர் எவ்வளோ மேலே அடிக்க வைக்கிறாரு பாருங்கள். அதுவும் அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ண வைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் எதுவுமே கஷ்டம் கிடையாது அப்படின்றத தலைவன் நிரூபிச்சிட்டாரு. ஸோ பாருங்கள் எப்படி வந்து அசால்ட்டாக நிற்க வச்சுட்டு கெத்தாக வந்துருக்காருன்னு. யோ வேறு லெவல் யா நீ, எப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம யோசித்து முடிக்கிறதுக்குள்ளே அது வந்து நிற்கும், ஒரு இன்ச் கூட மூவ்மெண்ட் இருக்காது. ஆனால் கொஞ்சம் நவுந்தால் கூட மொத்தமும் ஊற்றிக்கிட்டு ஈனு பல்ல கட்டிட்டு கிடக்கும். பட் அழகாக வந்து பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே மூவ் ஆகிட்டே இருப்பாருங்க சிரிச்சுக்கிட்டே. இந்த மூஞ்சை பார்த்தா என்ன நினைக்கிறீங்க நீங்களே சொல்லுங்கள். அழகாக குட்டி உண்டுருக்குது, படுபாவி பையன் எப்படிலாம் பண்ணுறாங்களோ தெரியல. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த லேடி ட்ரெயினில் போயிட்டுருக்குமோ அவங்களுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்துருக்கான். ஆனால் அந்த லேடிக்கு அது தெரிஞ்சிருக்கு, ஆனால் வந்து அதை வந்து பெருசாக காட்டிக்கல, ஜஸ்ட் வந்து மண்டையெல்லாம் ஆட்டிக்கிட்டு அவங்க தூங்குறது உட்காந்துக்கிட்டு உருண்டது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கான் படுபாவி பையன். எப்படிலாம் இதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. உட்காந்துருக்க தினசை பார்த்தாலே பயமாக இருக்குது, தூங்குறாங்க பாருங்கள். இதே மாதிரி கொஞ்ச நேரம் வந்து வெளியே காட்டிட்டு திரும்பி உள்ளே காட்டுறான். அப்போ அந்த லேடி ஏந்துட்டாங்க, வாட்டர் பாட்டிலாம் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க, அவங்களுக்கு தெரியாமல் எடுக்கிறாங்கன்னு நினச்சா. பட் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் எடுத்திருக்காங்க, கடைசியில் லூசர் என்னமோ நம்ம தான். உங்களுக்கு வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன், பிடிச்சி என்ன பண்ணுவோம், லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். யூடியூப் சம்பிரதாயத்தை மாதிரி அதுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி மச்சா அந்த சேனல் பாரு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஃபேமிலினும் பெருசாகும். வேறு என்ன கண்டென்ட்டில் வேணுமோ கமெண்ட் செக்ஷன் சொல்லி பண்ணுங்கள். என்கிட்ட தான் பேசணும், இன்ஸ்டாவில் வந்து டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள், எல்லாருமே ரிப்ளை பண்ணுங்கள். புதுசாக ஃபுட்டி கிங்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். யாருக்கெல்லாம் ஃபுட் பிடிக்குமோ போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அவங்க 2 minutes ப்ரோ. We'll be right back.